முதல்ல நீங்கள் தான் இதை அதாவது திமுக தான் இப்படி பாஜகவை வீழ்த்த அகில இந்திய அளவில் ஒன்றிணையணும்னு பதவியேற்பு விழாவிலேயே தொடங்குனீங்க அதற்கு முன்பும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் நீங்கள் அந்த எலெக்ஷன் ஃபார்மெட்டில் தான் ஒர்க் பண்ணிங்க இப்போ மம்தா நிதிஷ்குமார் இப்படி நிறைய பேர் ஒரே லைனில் டேக் லைனில் வரீங்க இதை எப்படி திமுக பார்க்கிறது இல்லை திமுக வந்து எப்போவுமே வந்து ஒத்த புள்ளியிலையோ ஒத்த கருத்துலையோ ஒருத்தரை எதுக்கிறது இல்லை அதாவது என்னென்னா பாஜகனால திமுக வந்து பாஜக அளிக்கணும் இல்லை பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது பாஜக விரட்டணுங்கிற நோக்கம்லாம் திமுகவுக்கு அல்ல மக்கள் விரோத ஆட்சி சமூக நீதிக்கான அல அவலம் இவையெல்லாம் எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறதா தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் வந்து கருதுகிறார் அந்த அடிப்படையில் தான் முப்பத்தொம்போது கட்சிகளை உள்ளடக்கிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக அழைப்பு கொடுத்தார் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு அனைவரும் பங்கேற்றார்கள் பங்கேற்று கருத்துக்களை சொன்னார்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டு ஆண்டுகளாகுது நன் ரெண்டு ஆண்டுகளை நிறைவு பண்ணிட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு சட்ட மாமன்றத்திலையும் இதுவரைக்கும் அதாவது வந்து தெளிவாக சொல்லப்படாமல் இருந்த கவர்னருக்கு மசோதா அனுப்புனா கால நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கறது ஓங்கி ஒழித்தது தமிழ்நாட்டில் தலைவர் தளபதியாருடைய ஆட்சியில் தான் இது வந்து குடியரசுத் தலைவருக்கு ம மசோதை நிறைவேற்றி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கு இது எதற்காக சொல்கிறோம்னா ஒரு கவர்னர் அந்த கவர்னர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே இல்லை ஆனால் கவர்னர் கவர்னர் வேலையை விட்டுவிட்டு பாஜகவின் தூதுவராக செயல்படுகிறார்

இது வந்து மிகப்பெரிய சவால் கவர்னருடைய எதிர்மறை செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய சவால் அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மம்தா அவர்களும் சரி ஆம் ஆத்மியினுடைய அவர் ஆம் ஆத்மி தலைவரும் சரி கெஜ்ரிவாலும் சரி அவங்களாம் வந்து கடிதமே எழுதி பாராட்டியிருக்காங்க இதை இப்போ நாம் மேட்டருக்கு வருவோம் இப்போ உங்கள் கேள்வி வந்து மம்தா பானர்ஜி இந்த மாதிரி அறைக்கோள் விடுவதற்கான கால சூழ்நிலை கணிந்திருக்கிறதா நடக்குமா அது வந்து ஒத்து போகுமா இதெல்லாம் பல க வந்து எதிர்பார்ப்பான கேள்விகளோட நீங்க கேட்குறீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் பாகிஸ்தார் பேசுனார்னு நினைக்கிறேன் அனேம பதிமூணு நிமிஷம் நினைக்கிறேன் இல்லை எல்லாருக்கும் அதை சொல்லல நிமிஷத்துக்கு சொல்லலைங்க உண்மையாகவே அவர் பாருங்க அசல் பாஜக காரங்களோட அப்படி வந்து ஒரு அந்த என்னன்னு சொல்றது அந்த அதாவது ஒரு ம மனதனுடைய மனநிலையை மாற்றுவாங்கள்ல பேசிய அந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நானும் வியப்பா என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு அடுத்த என்ன சொல்கிறேன் என்ன சொல்றாரு அவர் எங்கே வர்றாருனா எங்கே வர்றாருனா யார் பிரதமர் ஜெயிச்சிட்டீங்க ரைட்டு பாஜக வீட்டுக்கு போய் சொல்லிட்டீங்க ரைட்டு மோடி போயிட்டாரு ரைட்டு மோடி போயிட்டாரோ ஓடி போயிட்டாரோ மொத்தத்தில் போயிட்டாரு ரைட்டு அடுத்து இவருக்கேங்க அவ்வளோ கவலை

இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பாஜக தொகை போகுது எப்படி பாஜக எங்க வரும் எப்படி ஜெயிக்கும் தெரியாம கேக்குறேன் ஒரு சின்ன கணக்கு தான் நீங்க கூட சொன்னீங்க நவீன் ஒடிசா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தீங்க ஆனா பாருங்க அவர் கூட சொன்னாரு மத்திய மத்திய பிரதேசத்தில் அவர் சொன்னார் மத்திய பிரதேசத்தில்

பதினாறு கட்சிகள் வந்து அந்த ஐந்து ஆண்டுகளில் கூட்டணி விட்டு வெளியே வந்துவிட்டாங்க இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளில் அஞ்சு கட்சி வெளியே வந்துவிட்டாங்க யார் இருப்பாங்கன்னு கேட்குறேன் என்ன பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கணுங்க நாங்கள் வந்து இப்போ எங்கள் தலைவர் வந்து சமூக நீதி கூட்டமைப்பை கூட்டினாரு க ஒத்த கருத்தை பேசிகிட்டு இருக்க சமூக நீதியை நிலைநிறுத்தணும் மாநில அரசனுடைய வந்து அவங்களுடைய உரிமையை நிலைநிறுத்தணும் இப்போ நிதியிலிருந்து எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படணும் முறையாக பகிர்ந்தளிக்கப்படணும் எல்லா திட்டங்களும் எல்லா மக்களுக்கும் போய் அடையணும் சமூக நீதி பாதுகாக்கப்படணுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மெயின் கான்செப்டே